பழக்க மாணவர்களே, இன்றைக்கு அறம் பொருள் இன்பம் வீடு. நிறைய பேருக்கு அது என்ன வீடு, அறம் பொருள் இன்பம் தெரிகிறது, வீடு என்றால் என்ன, இந்த சந்தேகம் சில பேர் என்னை கேட்டிருந்தார்கள். வீடு என்பது கடவுள். எப்படியா வீடுன்னா கடவுள்னு சொல்கிற, நம்ம குடியிருக்க வீட்டுக்கு பேர் வீடு தானையா, அதுக்கு என்ன கடவுள்னு சொல்கிற, எப்படி சொல்கிற? இந்த சந்தேகம் எல்லா மாணவர்களுக்கும் தற்காலத்து மாணவர்களுக்கும் உண்டு. வள்ளுவபெருமான் அறம் பொருள் இன்பம் வீடுவாம் அப்படிம்பார். வீட்டை பற்றி சொல்ல முடியாதும்பார். சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் துறவரமாகிய காரண வகையால் அன்றி இலக்கண வகையால் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவன அறம் பொருள் இன்பம் அப்படிம்பார். இப்போ வீடுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்வார். கடவுளை பற்றி மனிதன் ஆறறிவு படைத்தவன், அந்த மனம் என்ற ஆறாம் அறிவு, அவன் பல அறிவு வளர்ச்சியை பெற்றவன். அவ்வாறு அறிவு வளர்ச்சி அடைந்து நம்மை விட சக்தி கூடியவன் இறைவன், முற்றறிவு படைத்தவன், சர்வத்தியன் சர்வதிருப்தான். அப்பேற்பட்ட இறைவனை நாம் சொற்களாலோ இலக்கண நூல்களாலோ மொழிகளாலோ எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் காரணத்தை மூலியமாக சொல்லலாம். துறவரமாகிய காரண வகையால் அப்படிம்பார். ஒருவன் போகிற இடத்திற்கு ஒருவன் வழி கேட்கிறான். சுப்பிரமணிய வீடு எங்கே இருக்குன்னு இதுவோ தெரியுப்பா, அந்த பச்சை பயிர் அடித்த வீடு தான் அப்படிங்கிறான். சொல்ல போறீங்களா? அப்போ அந்த வழியை காட்டினவனே நன்றின்ட்டு போயிடறான். இன்னொருத்தன் வந்து கணபதி வீடு எங்கன்னு கேட்குறான். கணபதி வீடா, நேராக போ, மூணாவது தெருக்கு போ. கடைசியாக போனால் அங்கே ஒரு நாலாவது கட்டிங், நாலாவது வளை வரும், ஒரு மரம் இருக்குது, அதை வளைஞ்சி ஒரு ரோடு போகணும், அந்த சைடாக போ. அப்படியே போய் கொஞ்சம் தூரம் திரும்பினா அங்கே ஒரு பச்சை பெயிண்ட் அடிக்க வீடு இருக்கும், அதுதான் கணபதி வீடுமா, அதுக்கும் நன்றின்ட்டு போகலாம். அப்போ அந்த வழியை காட்டியவனுக்கும் நன்றி சொல்லிட்டு போவான். வீட்டை அந்த ஊருக்கு வீடுன்னு காமிச்சவனுக்கும் நன்றி சொல்கிறோம். இன்னொருத்தன் வீடு எங்கே இருக்குன்னே தெரியும், வீட்டை காமிக்கல, போகிற வழியை தான் காமிச்சான், அவனுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு போவான். அந்த மாதிரி அந்த வழியை காரணம் இல்லறம் துறவரம்னு பிரிக்கிறார் வள்ளுவபெருமான். துறவரம் ஆகிய காரணம் துறவரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அப்போ துறவரங்கிற காரணத்தை கூறியிருக்கார். நீ கடவுளை அடையணுமா, துறவரம் ஆகிய காரணத்தை கூறியிருக்கிறார். சரி, அப்போ இந்த காரண வழியாகத்தான் இறைவனை அடைய முடியும். இப்பொழுது வீடு என்றால் என்ன, வீடை ஏன் அப்படி சொன்னார், வீடுன்னு கடவுளுக்கு ஏன் வீடுன்னு பேர் வச்சார், ஒரு சந்தேகம். இப்போது தனி மனித வாழ்க்கை, பொது மனித வாழ்க்கை என்று ஒன்று இருக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு ஃபோன் ஊதிக்கிட்டு பேச முடியுமா? அதே பேச்சு முடித்ததுக்கு பிறகு வெளியில் உட்காந்து ஒரு தம் அடிக்கலாம், நான் சொல்ல போகிறீங்களா? அதாவது தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து, அதாவது வெளியில் வேலை செஞ்சு எல்லா கடமையும் முடிச்சுட்டு வீட்டில் வந்தால் நிம்மதியாக இருப்பான். விடுவது வீடு, அதாவது படுவது பாடு, கெடுவது கேடு, விடுவது வீடு. அதாவது எல்லா சுகங்களையும் இழந்து விட்டு, அதாவது வெளியில் உள்ள வேலைகள் செயல்கள் எல்லாம் வந்துட்டு நிம்மதியாக இருக்கிற இடம் வந்து வீடு தான். வெளியில் உள்ள பிரச்சனைகள் தான் முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கிற இடம் வீடு. அப்போது மனிதன் சிந்தனை அறிவால் இந்த பூமியில் பிறந்த இன்பப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், இதெல்லாம் இழந்து எப்போதுமே நிரந்தரமாக இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தேடுவான். பதங்கள்னு கண்டுபிடிச்சான், இந்திர பதம், சிவபதம், விஷ்ணு பதம், பிரம்மபதம், அந்த மாதிரி அந்த பதங்களும் ஒரு காலக்கேடு தான். அந்த காலம் முடிந்து விட்டால், நேரம் முடிந்து விட்டால் திருப்பி மனிதனாக பிறக்கணும், அதை விட விட்டு விட வேண்டும், அதுவும் வேணான்ட்டான். அதை விட எப்பொழுதுமே காலங்களும் எப்போதும் இருக்க வேண்டும், எப்போதுமே இன்பமாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி கூட ஒரு இடம் இருக்கா மனுஷன்? இப்போ எப்படி வெளியில் வேலை செஞ்சுட்டு அப்பாலாம் நிம்மதியாக வந்து உட்காரோம், விடுவது வீடு, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்து வீட்டில் நிம்மதியாக உட்காரும், நம்ம சுதந்திரத்துக்கு ஏற்பாக காலை வேணால் போட்டுக்கலாம், எப்படி வேணால் சட்டை கழட்டி போட்டலாம், வேர்க்குது சட்டை கழட்டி போட்டலாம், நிம்மதியாக வீட்டில் தான் இருக்க முடியும், வெளியில் போயிருக்க முடியும், ரோட்டில் போய் நின்று சட்டை கழட்டி போட முடியுமா, இல்லை நட ரோட்டில் நின்று சிகரெட்டை பற்ற வைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்போது எல்லா துன்ப இன்பங்கள் தான் விட்டுட்டு வீட்டில் தான் வந்து நிம்மதியாக இருக்கலாம். அப்போ அதே போல் மனித பிறப்பை ஆகிய பிரவிகள், இது வேண்டாம், அகங்காரம், மமகாரம், நான் எனது பற்று, இதெல்லாம் விட்டுட்டு நீ அந்த இன்பமாக இருக்கக்கூடிய இடம் கடவுளை அடைந்தால்,
எனவே தான் கடவுளை அடைதல், கடவுளை சேர்தல் என்பதற்கு வீடு என்று பெயர் வந்தது. நாம் படுகிற இன்பத் துன்பங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய ஒரே இடம் கடவுளை அடைதல். இந்த பிறப்பே பிறவியே பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். பிறவியாகியதே ஒரு துன்பக் கடவுள் தான். கர்ம வினைகளின் காரணமாக பிறக்கிறோம், இன்பங்களை அடைகிறோம், துன்பங்களை அடைகிறோம். இது எப்போதுமே மனுஷன் இன்பமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். மனிதனுக்கு சிந்தனை அறிவு ஜாஸ்தி. ஏடா துன்பம் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த துன்பத்தில் வந்துட்டு எப்போதுமே இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கா, எது அதை விடணும் அப்படின்னு சொல்கிறது தான் அறம்பொருள் இன்பம் வீடு. வீட்டை பற்றி சொல்ல முடியாது, கடவுளை சொற்களால் சொல்ல முடியாது. அவன் சர்வத்தியன் சர்வக்கு கிருப்தன், எதையும் அறிபவன், எதையும் செய்பவன், நம்மை விட சக்தி கூடியவன் கடவுள். அப்பேற்பட்ட கடவுளை நாம் அடைந்து விட்டால் இந்த பூமியில் வாழும் இன்பம் துன்பங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு எதுவுமே இல்லாத இறைவன் அடி சேர்ந்து விட்டால், எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா எப்போதுமே இன்பமாக இருக்கலாம். விடுவது வீடு அல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா வீடு பேர் கிடைக்கும். அதனால தான் வீடு என்ற பெயர் வந்தது கடவுளை, கடவுளுக்கு. இப்போ வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கிறோம், அதே திரும்ப சொல்கிறேன், ஒரு இடத்துல வேலை செய்யும்போது நம்ம சுதந்திரமாக செய்ய முடியாது. இப்போ கட்டட வேலை செய்ய போல வேலை செய்யணும்னா தொப்பி போட்டு தான் ஆகணும், பூட்டு போட்டு தான் ஆகணும், போட்டுக்கிட்டு தான் வேலை செய்யணும். கண்ணாடி போட்டு வெல்டிங் அடிக்கணும், கண்ணாடி போட்டு தான் வெல்டிங் அடிக்கணும், புரியுதுங்களா? நான் தொப்பி போடாமல் தான் வேலை பார்ப்பேன்னா மாடியில் இருந்தால் மண்டை அடி போட்டு போடணும், செத்து போடுவார். பூட்டு போட்டு தான் வேலை பார்க்கணும், கம்பி போய் குத்திடும். அப்போ அங்கே சுதந்திரமாக வேலை செய்ய முடியாது நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்துல. அதே வீட்டுக்கு வந்துட்டால் எல்லாத்தையும் கழட்டி போட்டு அப்பாடா நிம்மதியாக தட்டை கழட்டி போட்டு பேனை போட்டு உட்காரலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தால் நிம்மதி அடைகிற இடம் வீடு. அதே போல் பூமியில் மனிதனாக பிறந்து ஆறாம் அறிவு பெற்ற மனிதன் எல்லா பிரச்சனைகளையும் விட்டுட்டு மனித பிறப்பே வேண்டாம், துன்பமாகிய பிறவி வேண்டாம் என நினைத்து எல்லாத்தையும் நான் எனது அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் விட்டுட்டு இறைவனடி சேர்தல் விடுவது வீடு. எனவே தான் கடவுளுக்கு வீடு என்ற பெயர் வந்தது. நன்றி மாணவர்களே. அடுத்து அறம் பொருள் இன்பம் வீடு. நான் வீடை பற்றி சொல்ல முடியாது. சிந்தையும் மொழியும் செல்லால் நிலைமைத்தாகலின் துறவரமாகிய காரண வகையால் அன்றி இலக்கண வகையால் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவன ஏனைய மூன்றும் அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறார். அதனால் கடவுளை பற்றி எவனாலையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டான்னா அவன் புத்திக்கு அகப்பட்டவனாக விடுவான் கடவுள். மனிதனுடைய புத்திக்கு அகப்படாதவன் இவன் தான் அல்லா, இவன் தான் இயேசு, இவன் தான் சிவபெருமான். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் சொல்ல முடியாது, மொழிகளால் சொல்ல முடியாது. உன்னுடைய சிந்தனை அறிவுக்கு அப்பாற்பட்டவன். அப்பேற்பட்ட இறைவனை எப்படி காணலாம்? துறவரமாகிய காரண வகையால் நாம் தெரிந்து கொள்ளலாம். அது என்ன என்பதை, அறம் பொருள் இன்பம் என்ன என்பதை நாளை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.